எரிய வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. என்ன ஆராய்ச்சினா, ஒரு ஒரு பெரிய மரக்கொட்டி, மரக்கொட்டி மேல தழும்பு தழும்பு தழுவா போட்டு மேஸ் மாதிரி வழிய வச்சு ஒரு பக்கம் உள்ள எடுத்து பண்ணா இந்த பக்கம் போய் அந்த பக்கம் போய் வந்து லெப்ட் ரைட் திரும்பி கண் சரியான ரூட்ல போனா அடுத்த பக்கம் வழியா வெளியே. இதுக்கு வெளியில கிளாஸ் அது உள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியும். இந்த மாதிரி வச்சு ஒரு எலிய ஒரு சுண்டை உள்ள அனுப்பினாங்க. முதல்ல போச்சு, அங்க போய் முட்டிச்சு, அப்படி திரும்பிச்சு, திரும்பி இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் போனா வழி இல்ல, திரும்பி இருபது வந்தது, திரும்பி மறுபடியும் இப்படியே போச்சு. இப்படியே தட்டு தடுமாறு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கழிச்சு அந்த பக்கம் வெளியாயிருச்சு. இது முதல் தடவை. ரெண்டாவது தடவையும் தாங்க அவ்வளவு தடமாடல கிடுகிடும் போச்சு. இப்படி இல்ல இல்ல எப்படி இப்படி தொட்டு கொஞ்சம் 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 கொஞ்சமா கொஞ்சம் தடமாறிச்சு போயிருச்சு. மூணாவது முறை சொன்னா ஆச்சரிய கொடுங்க, ஒரு இடத்துல கூட முட்டல அது எப்படி அப்படின்னா, அந்த அனுபவம் மனசுல ரெக்கார்ட் ஆகும். அப்ப மனுஷனுக்கு மட்டும்தான் கிடையாது, எல்லா ஜீவராசிகளுக்கும் உண்டு. ஆனா அதுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம், ஜீவராசிகளுக்கும் அனுபவம் இருக்கு, நமக்கு அனுபவம் இருக்கு. அப்ப என்ன மனுஷனுக்கும் அந்த என்ன வித்தியாசம்னா, அந்தந்த ஜீவராசிகள் அந்த ஒரே ஒரு நிகழ்ச்சிக்கு மட்டும்தான் பயன்படுத்து. ஆனா இன்னொரு அனுபவம் கூட கரெக்டா பண்ண தெரியாது. ஆனால் மனுஷன் தனக்கு நேரக்கூடிய அனுபவங்கள் எல்லாத்தையுமே இது அளவுக்கு கொடுப்பாங்களோ, அது ஏதோ ஏற்கனவே நடந்தது இன்னும் எப்படி நடக்கும், ஏன் அங்க போனதும் இந்த அனுபவம் வந்து இப்ப இங்க போகும்போது இப்படி நடக்குமா அப்படின்னு, எது பண்ணா சரி எது பண்ணா சரியில்லை, எப்படி பண்ணா நல்லது எப்படி பண்ணா வெற்றி கிடைக்கும், எந்த மாதிரி பண்ணா நம்ம சீக்கிரமா போக முடியும், நாம இப்படி ஒரு சொன்னா அவன் எப்படி புரிஞ்சுப்பான், அவன் இப்படி சொல்றானே அதுக்கு என்ன அர்த்தம், நேரடி அர்த்தமா உள்ளத்துல ஏதாவது வச்சு பேசுறானா, எல்லாத்தையும் யோசிக்கணும். நமக்கு கிடைக்கிற அனுபவத்தை அழகான வார்த்தைகளுக்கு எழுதி ஒரு ஒரு ஃபினிஷிங் டச் கொடுத்தா அது கதை. இது வேற எந்த ஜீவராசிகளையும் பண்ண முடியாது. அனுபவத்தை அழகாக முறையை மற்றவர்களுக்கு விளக்கி சொல்வது ஒரு கதை. இப்ப எனக்கு நேரில் ஒரு அனுபவம் தச்சோம், அது எப்படி கதையா நம்ம பொருளும் பல வருஷத்துக்கு முன்னால என் பொண்ணு டிராயிங் காம்படிஷன்ல ஒரு ஸ்கூல்ல கலந்துருக்கு. அதுக்கு நான் கூப்பிட்டு போறேன், ஒரு ஸ்கூல்லாம் நடக்குது பப்ளிக்காக, எல்லாம் மற்ற ஸ்கூல்லேருந்தால் வந்து அங்கே கலந்துக்கிறாங்க, அதில் என் பொண்ணு கலந்துக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்கூலுக்கு நான் போகிறேன், எனக்கு இடம் தெரியாது, போய் ஒரு இடத்துல இறங்குறேன், ஒரு அஜந்தா ஸ்டாப்பிங் ஒரு ஸ்டாப்பிங் அங்கே இறங்கி அந்த கடைக்காரர்கிட்ட விசாரிக்கிறேன், இது எந்த பக்கமாக போனால் அந்த ஸ்கூல் இருக்குங்க. அவர் சொல்கிறேன் நேரம் போங்க, நேரம் போனீங்கன்னா ஃபஸ்ட் ரைட்டில் திரும்பாதீங்க, அப்புறம் ரெண்டாவது ரைட்லேயும் திரும்பாதீங்க, மூணாவது ரைட்டில் திரும்பி நேரம் போனீங்கன்னா ஒரு பிள்ளைகள் வரும், அதுக்கு நேராக லெஃப்டில் திரும்பி சொல்லிட்டே இருக்காரு. எனக்கு ஒன்றும் புரியல, சரிங்க நான் பார்த்துக்கிறேன், நான் போய் விசாரிச்சு போய்கிறேன் கிளம்பிட்டேன். எதுவும் போனா ஒரு ஒரு பொண்ணு ஓடிது, சின்ன பொண்ணு, அங்கிள் அங்கிள் நீங்கள் அந்த ஸ்கூலுக்கு தானே போறீங்க, அங்கிள் வாங்க நான் காட்டுறேன். நான் நல்ல தெய்யல வேணாம்மா, நீ ஏதோ ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்க, நீ போ நான் விசாரிச்சு போய்க்கிறேன் அப்படின்னு. இல்லை இல்லை அங்கிள் நானும் அந்த ஸ்கூல் தான் வாங்க அப்படின்னு கூட்டு போகுது. சரி நல்லதாக போச்சு, நான் அதுக்கு பின்னாடியே போனேன், அது இப்படி திரும்பிச்சு அப்படி திரும்பிச்சு அப்படி திரும்பிச்சுட்டு, அதாவது வழி சொல்லவே முடியாது, அப்படியான ஒரு இடம் அது, இந்த ரோட்டில் திரும்பி அந்த ரோட்டில் திரும்பி கரெக்டாக அந்த ஸ்கூலுக்கு போயிடுச்சு. ஸ்கூலுக்கு போய் நான் அங்கே போய் சேர்ந்தேன். அந்த பொண்ணு கிடையாது அந்த ஸ்கூல் உள்ள போய் காம மற்ற பசங்களோட போயிருச்சு. இது நடந்த விஷயம். சரி இந்த அனுபவத்தை எப்படி கதையாக இருந்தது, மற்றவர்கள் ஆரம்பத்தில் போனது அஜந்தா சாப்பிட கேட்டது கடையை விசாரித்தது அந்த பொண்ணு ஓடி வந்தது நான் கொண்டு போய் அடிக்க போறேன் கொண்டு போய் சேர்த்தது வரைக்கும் எழுதிய இங்க ஒரு ட்விஸ்ட் வைக்கும் ஒரு அப்பதான் கடைக்கு ஒரு பெப் கிடைக்கும். என்ன பண்ணலாம், எனக்கு இந்த இந்த டாக்ஸி டிரைவருடைய கடமை உணர்வு ஞாபகம் வந்தது, அது மாதிரியான ஒரு கடமை உணர்வு ஒரு பொறுப்பு கொடுக்கணும். அப்ப நான் எழுதினேன், அந்த பொண்ணு உள்ள வரல, ஸ்கூலுக்கு உள்ள வரல, திரு திரும்பி எழுந்து திரும்பி நடந்தது. நான் கேட்டேன் ஏமா ஸ்கூலுக்கு போகல ஏடி பண்ண போறியேன்னு கேட்டேன், இல்லை என்ன அந்த கடையில் பென்சில் வாங்கிட்டு ரெண்டு போயிடுச்சு. சரி நானும் என் பொண்ணுமா இந்த ஸ்கூலுக்குள்ள நுழையிறோம், அப்பதான் இந்த வித்தியாசம் எனக்கு பலார்ந்து மூளை வச்சு. என்ன வித்தியாசம்னா, இந்த ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாருமே நீல நிற யூனிஃபார்ம் போட்டிருந்தாங்க, ஆனால் என்னை கொண்டு வந்து விட்ட பெண் சந்தன கலர் யூனிஃபார்ம் போட்டு சேர்த்த பொண்ணு இல்ல, அது வேற ஏதோ ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணு.
தெரியாது. இவரை கரெக்டா நம்ம சேகணும்னு அந்த மனசுல தோணிருக்கு. அதனால பரவாயில்ல, கூட வந்து நான் இந்த ஸ்கூல் தான் ஒரு சின்னதா போய் சொல்லி எங்களை கரெக்டா ஏதோ நான் வேணாம் சொல்லணும். இந்த ஸ்கூல்ல நீ போமா நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல போறேன். அதனால நானும் இந்த ஸ்கூல் தான் ஒரு பொய்ய மும்படியா சொல்லி என்னை கூட்டு வந்து எங்களை அந்த ஸ்கூல்ல விட்டுட்டு போயிருக்கு அப்படின்னு நம்ம முடிச்சிருக்காரு. இது ஆனந்த அளவு ஒரு அனுபவத்தை சொல்றோம். அந்த அனுபவத்தின் முடிவில் எதிர்பாராத ஒரு பிஸ்ட், இதை இதை இப்படி முடிக்கலாம், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அது ஒரு கவையாகும். இப்போ நம்ம வந்து நம்மளை சுத்தி ஏகப்பட்ட நிகழ்வுகள், அனுபவங்கள், கொட்டிகள், எல்லா அனுபவத்தையுமே நம்ம வந்து கதையடி. ஆனால் இந்த கதைங்கிறது நம்மளை சுத்தின அனுபவங்கள்ல தான் இருக்கு. அதுல தான் நம்ம தேடி எது கதையா இருக்கும், ஏதாவது ஒரு விஷயம் நம்ம மனசுல அடல் நகை கிடைக்குது இல்லையா, இதுல ஏதோ விஷயம் இருக்கு போல இருக்கு, யோஜனை பண்ணி அதை எழுதி அதை எப்படி முடிச்சா கதையா முடிக்க முடியும்னு சொல்லி பண்ணணும். நமக்கு ஒரு லாங்குவேஜ் நம்ம விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம், அப்புறம் வேறு நம்ம லாங்குவேஜ்ல தான் இருக்கும். எப்போ எப்படி ஏதாவது ஒரு ஒரு டைரி ஒன்று போட்டுருக்கு, டைரி போட்டுருக்கு பிரபல பிள்ளைகள் பிரபுகளுடைய பிறந்த நாட்கள், நிறைய நாட்கள், எப்போ பிறந்தாங்க, எம்எஸ் கிருஷ்ணன் எப்போ பிறந்தாரு, டாக்டர் ராதாகிருஷ்ணன் எப்போ பிறந்தாரு, இந்த மாதிரியான அவருடைய பிறந்தநாள், இறந்த நாள், நினைவு நாள் இதெல்லாம் எல்லாமே நம்ம சுற்றிதான் அது எப்படி தெரியும் அப்படின்னா நம்ம விக்கிபீடியா இருக்கு, நம்ம அப்படியே போட்டு வச்சுருக்கோம். அந்த அந்த நேரத்துக்கு அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம ஒரு துணுக்கு சேர்ந்தே நிறைய எழுதி துணிச்சா படிக்கிறவனுக்கு அதுக்கு சிறப்பாக நம்ம இப்போ நிறைய பேர் எழுதுறாங்க, ஆனால் பத்திரிகையில் உட்காந்துருக்கவங்க சப்மிட் என்ன பண்ணுறாங்க அதை வாசகர்களுக்கு எந்த அளவுக்கு புரியும் அப்படிங்கிறத பார்த்து எடிட் பண்ணி சில தேவையில்லாத விஷயங்களை கட் பண்ணிடுவாங்க. இதுதான் விஷயம் தேவை, இதுதான் நமக்கு போடணும், மற்றதெல்லாம் அனாவசியம். இது நாமளே பண்ணணும். ஒரு ஒரு இடத்துக்கு போகிறோம், ஃபுல்லாக ரெண்டு பக்கம் மூணு பக்கம் ஒன்று கூடாமல் எழுது எழுதிச்சு அன்னைக்கு எடுத்து வச்சிருக்கேன், மறுநாள் எடுத்து அதை திருப்பி படித்து பார்த்தேன், படித்து பார்த்தா இந்த இடம்லாம் அனாவசியம் மாதிரி தோணுது, இது தேவையே இல்லை. இப்போ ஒரு டூருக்கு போகிறோம், ட்ரெயினில் வந்து நம்ம ஏறி உட்காரோம், இதெல்லாம் நம்ம எழுதிருக்கோம், சுவாரஸ்யமாக இருந்துருக்கும் நமக்கே. ஆனால் நம்ம படிக்கும்போது நம்ம படிக்கிறவங்களுக்கு தேவையில்லை. ஸோ ரயில் கிளம்புற நேரத்தில் யாராவது ஒரு மாணவன் வரல, முதல் முதலச்சி போயிட்டோம், என்ன பண்ணுறது இல்லைன்னா மாத்தியெல்லாம் இறங்கிட்டாங்க, கொஞ்சம் நேரம் பதக்கமாக இருந்ததுன்னா அதில் படிக்கிறவனுக்கு ஐயோ என்னாச்சு தோணும். அது எதுவுமே இல்லை, எல்லா டயத்தில் வந்து உட்காந்து டயத்தில் வண்டி கிளம்பிச்சுன்னாக்க போர் அடிக்கும். ஸோ எது வேணும், எது படிக்கிறவனுக்கு ஒரு வாசகனா எடுத்து பார்க்கணும். நம்ம எழுதுறோம்னா பார்க்க கூடாது, நம்ம முதல்ல எழுதிட்டு இது போர் அடிக்குது, இது வேணாமே, இது வந்து ஒரு பேரால் சொல்றது, ஒரு வா ஒரு ஒரு வாக்கியத்தை சொல்லி முடிச்சிடலாமே அப்படின்னு போச்சுன்னா அதை கட் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு சொல்ற விஷயத்தை நறுத்து தெரிச்சா மாதிரி அழகா சொல்றது, அதை ஒரு தடவை எடிட் பண்ணணும், திருப்பி மறுபடியும் ஒரு தடவை படித்து தேவையில்லாத வார்த்தை நீட்டி முடிக்க சிலதெல்லாம் எழுதிடும், இது வேண்டாம், இது சுருக்கமாக அப்படி சொல்லலாம், அந்த மாதிரி எடிட் இது நமக்கு நாமே பண்ணிக்கணும்.